தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2023 எலிமினேட்டர் நெல்லை ராயல் கிங்ஸ் சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். July 8, 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்டர் லெவனில் வீக்கெண்ட் தமாக்கா 5% ரியல் கேஷ் 100 and above ஆட் பண்ணும்போது TNPL அப்படின்ற கோடை டெபாசிட் பண்ணும்போது பயன்படுத்த மறக்காதீங்க. 10 times வரைக்கும் இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கலாம். July 8, 9 அப்படின்ற மாதிரி சாட்டர்டே சண்டே ஆஃபர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. இந்த மேட்சுக்கு 50,000 ப்ரைஸ் உள்ள ஒரு கிவ்அவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட்டு, ஜாயின் பண்ணணும்னு நினச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வாய்ப்பை புதுசாக விளையாடுறவங்க பயன்படுத்திக்கலாம். இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்தினீங்கன்னா இனிஷியல் போனஸ் மட்டும் இல்லை, அடிஷனலாக சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. மை மாஸ்டர் லெவன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கமெண்டில் டாப்பில் பின் பண்ணி வச்சுருக்கேன். நெல்லை ராயல் கிங்ஸு போன மேட்சில் ஒரு மாற்றம் செஞ்சாங்க. டாப் ஆர்டரில் ஓப்பனிங் பொசிஷனில் நிரஞ்சனை வெளியில் தள்ளிட்டு மிடில் ஆர்டரில் இறங்கினா சூரிய பிரகாஷை மேலே அனுப்புனாங்க. சூரிய பிரகாஷ் போன சீசன்லாம் டாப் ஆர்டரில் ஓப்பனிங் பொசிஷனில் தான் இறங்கினார். ஆனால் அந்த இடத்துல நல்ல சக்ஸஸும் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் நிரஞ்சனை குயிக் மோடில் ஆட வைக்கிறதுக்காக டாப் ஆர்டரில் அனுப்புனாங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபெயிலியர் ஆனதுனால அவரை வெளியில் வச்சுட்டு சூரிய பிரகாஷை மேலே அனுப்புனாங்க. அண்ட் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சுது, அதனால் கூட அந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி மறுபடியும் நிரஞ்சன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட்டு இந்த மாதிரி ஒரு மூவ் நல்ல மூவாகவே பார்க்குறேன். ஏன்னா சூரிய பிரகாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி டாப் ஆர்டரில் கொடுக்க முடியும். அண்ட் அதே நேரத்தில் குயிக் மோடில் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணணுன்னாலும் பண்ண முடியும். அதை தான் போன மேட்சில் ஷோ பண்ணார். அருண் கார்த்திக் ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு விளையாடுறார் அப்படின்னா கூட அந்த இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்றது இருக்குது. ஒரு சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறாரு, சில நேரங்களில் இனிஷியலாகவே அவுட் ஆகிறாரு அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் அருண் கார்த்திக்கு இருக்குது. நிதிஷ் ராஜகோபால் இந்த யூனிட்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளாசி லெவல் மட்டும் இல்லை, குயிக் மோட்லேயும் ஆட முடியும். எந்த மாதிரி கேம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு விளையாடக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேயர். இந்த டீமுக்கு பெஸ்ட் பேட்டர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிதிஷ் ராஜகோபாலை சொல்லிடலாம். அஜித்தேஸ் த்ரூ த லைன் சூப்பராக விளையாடுறாரு. எங்கேருந்து தான் அந்த பவர் இருக்குன்னே தெரியல. அவரோட பாடியை பார்க்கும்போது இந்த மாதிரி பவர் ஹிட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. சூப்பரான பிளேயராக இருக்கார், நல்ல பவர் ஹிட்டிங் இருக்குது. ஸ்லோயர் பால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வீக்னஸாக இருக்கலாம், அதை மேனேஜ் பண்ணி பண்ணினாங்கன்னு சொன்னால் அவர் அவுட் பண்ணலாம். அதர்வைஸு இந்த மாதிரி ட்ராக்ஸு அஜித்தேஸுக்கு பயங்கரமாக சூட் ஆகும், நல்லா விளையாடலாம் அப்படின்றது இருக்குது. ரித்திக் ஈஸ்வரனோட ஹிட்டிங்கும் நல்லா இருக்குது. சோனு யாதவ் என்ன சோரிஸ் வரைக்கும் இந்த பேட்டிங் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருமே நல்ல ஃபயர் ஹிட்டிங்கையும் ஷோ பண்ண முடியும், கிளாஸியாகவும் விளையாட முடியும். சோனு யாதவோட ஹிட்டிங் நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் பேஸில் இனிஷியலாக நல்லாவே வீசுகிறார். டெத் ஓவர்லையும் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கார். என்எஸ்ஆரிஸை அந்தளவுக்கு சிறப்பாக பயன்படுத்திக்கல நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். நல்ல ஓவர் வீசக்கூடிய எபிலிட்டி அண்ட் ஹிட்டிங் எபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஆரம்பத்துலேருந்து அவரை பெருசாக பயன்படுத்திக்கல, நிறைய நேரங்களில் அவர் வெளியில் தான் இருந்தார். சில மேட்சஸ் இருந்தால் கூட ஓவர் பேஸில் போன மேட்செலாம் ஒரே ஓவர் தான் கொடுத்தாங்க, அதில் விக்கெட்டும் எடுத்தார், அதை பார்க்கணும். ஆனால் நிறைய ஓவர் கொடுக்காமல் இருந்தாங்க. அந்த இடத்துல அருண் கார்த்தியோட கேப்டன்சி கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு இந்த பேட்டிங் ஆர்டரில் முன்ன பின்ன மாற்றி சொதப்பினதுலேருந்து மாறி இருக்காரு. இந்த சீரியஸில் அவங்க டீம் செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சந்தீப் வாரியர், பொய்யாமொழி, மோகன் பிரசாத், லக்ஷய் ஜின் இவங்கெல்லாம் போலிங் பேஸில் கலக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சந்தீப் வாரியர் போன மேட்ச்சு கம்பேக் கொடுத்தது பெஸ்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா இந்த சீரியஸில் ஆரம்பத்துலேருந்து நிறைய ரன்ஸுக்கு போன சந்தீப் வாரியரை தான் பார்த்தோம். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்ற இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து கஷ்டப்படுத்துச்சு, நிறைய ரன்ஸுக்கு போணுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே கொஞ்சம் ஸ்லோயர் பால் வேரியேஷன் அப்படின்றது ஒர்க் ஆகுது. நியூ பாலில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்விங் பண்ணால் பெட்டரான விக்கெட் கொடுக்க முடியுது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக நல்ல அவுட்புட் வந்துக்கிட்டு இருக்கு, பார்க்கலாம். பொய்யாமொழி சூப்பர் பவுலர், இந்த ஃபார்மெட்டுக்கு பெஸ்ட் பவுலர் அப்படின்னு தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷங்களில் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. மோகன் பிரசாத்தோட விக்கெட் டேக்கிங் இருந்துக்கிட்டு இருக்கு. லக்ஷய் ஜெயின் ரீசெண்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணார். லாஸ்ட் மேட்ச்சில் பர்த்டேங்கிறனால நிறைய ஓவர் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் அவ்வளவா கொடுக்கல. அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் யோசிக்கும் போது பேட்டிங்கில் வருவாரோ அப்படின்னு யோசிக்கிற இடத்துல அவர் இம்பாக்ட் சப்பாக வெளியில் அனுப்பிட்டாங்க. அதையுமே பார்க்கணும், பார்க்கலாம். அண்ட் வீரமணி போன மேட்ச் இருந்தார், இந்த மேட்ச்சில் இருப்பாரா பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. சுகேந்திரனை பேட்டிங் பேஸில் உள்ள எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு. மதுரை பேந்தர்ஸு இவங்களும் இந்த பேட்டிங் ஆர்டரில் சொதப்பல் வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால இப்போவுமே யார் பவுல் பண்ணுவா யார் பவுல் பண்ண மாட்டா அப்படின்றத கெஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது.
ஹரிஷ் நிஷாந்தோட கேப்டன்சி அந்த அளவுக்கு தெளிவில்லாமல் இருக்குது. அவர் வந்து டிசிஷன் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாரு, அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். எனிவே பார்க்கணும், லோகேஸ்வர் ஹரி நிஷாந்த் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, லோகேஸ்வர் ஓப்பனிங் அப்படின்ற இடத்துல ரொம்ப லேட்டாக தான் டிசைட் பண்ணார். அவர் வந்ததுக்கப்புறமும் மிடில் ஆர்டரில் தான் அனுப்புனார், ஆனால் நல்ல ஓப்பனிங் பேட்டர் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அதை தான் இப்பயுமே பண்ணுறாரு. ஒரு நல்ல ஹிட்டிங் அண்ட் த்ரூ த லைன் அடிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே ஹரிநிசாந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டர், பெரிய இன்னிங்ஸை கன்வெர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. ஜெகதீஷன் கௌசிக்கு பவுலிங் பேஸில் நிறைய பயன்படுத்துறதுல, ஆனால் பேட்டிங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பவுலிங்கில் பயன்படுத்தாது, நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இங்கே ஸ்வப்னில் சரவணன் சுபிக்ஷன் போன மேட்ச் வந்தார் அண்ட் தொடர்றதுக்கான வாய்ப்பான அவருக்கு பவுலிங் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அஜய் கிருஷ்ணா, முருகன் அஸ்வின், குர்ஜப் நீத், பாலு சூர்யா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால கௌசிக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுல. பட் சில நேரங்களை பவுல் பண்ணுறாரு, அப்படி பவுல் பண்ணி விக்கெட் எடுத்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் நல்ல ஹிட்டிங் அண்டு நல்ல ஃபீல்டர் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அபிஷேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பேட்டிங், ஓரளவுக்கு ஸ்டெடி பண்ணி ஸ்டெபிலிட்டி கொடுத்து மிடில் ஆர்டரில் விளையாடக்கூடிய பிளேயராக பார்க்கலாம். ஸ்வப்னில் சரவணன் இவங்கெல்லாம் நல்ல ஹிட்டிங்கோடு இருக்காங்க, பட் ஸ்வப்னில பொறுத்த வரைக்கும் நல்ல டெக்னிக்கை வச்சுருக்காரு. சரவணனுக்கு டெக்னிக் அந்தளவுக்கு தெரியல, பட் கண்டிப்பாக வந்து த்ரூ த லைன் வேகமாக அடிக்கக்கூடிய எபிலிட்டி அண்டு பவர்ஃபுல் ஹேண்ட்ஸ் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஆண்ட்ரூ சுபிக்ஷன் பவர்ஃபுல் ஹிட்டர், ஒரு நேம் இருக்குது பவர்ஃபுல் ஹிட்டிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம், இன்னும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு. அஜய் கிருஷ்ணாவோட விக்கெட் டேக்கிங் சூப்பராக இருந்துகிட்ருக்கு, வந்ததுலேருந்து கலக்கிட்டு இருக்காரு. டெத் ஓவரில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கார், அவரோட வேரியேஷன் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குது. இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் இன்னுமே சப்போர்ட் பண்ணும். முருகன் அஸ்வின் பவுலிங் பேஸில் பெஸ்ட்டாக இருந்தால் கூட பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல இன்ஜுரி கன்சர்னால் நிறைய நேரங்களில் இம்பாக்ட் சப்பில் வெளியில் போயிடுறாரு. மோஸ்ட் ப்ராபப்ளி இவர் தான் இம்பாக்ட் சப் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். குஜப்னீத்தோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது, கலக்கிட்டு இருக்காரு. நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டு அண்டு டெத் ஓவரில் யாக்கர் லென்த்து அண்ட் வேரியேஷனில் கொடுக்குறாரு, கலக்கிறாரு. அண்ட் பாலு சூர்யா இன்றைக்கி இம்பார்ட்டண்டாக இருப்பார், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் மாறும்போது இவரோட மிஸ்ட்ரி ஸ்பின்னு பயன்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சீரீஸில் சரியான அளவில் பாலு சூர்யாவை பயன்படுத்தலையோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆர்சிபிக்கு நெட் பவுலராக இருந்தார் அப்படின்றது மட்டும் இல்லை, போன சீரீஸில் எந்த அளவுக்கு மிஸ்ட்ரி ஷோ பண்ணார் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்தி இருக்கணும், பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி பயன்படுத்துவாங்கன்ட்டு. சேலமில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது ஏர்லியாக ரெயின், மேட்ச் டைமில் ரெயின் இல்லை. 18 மேட்சில் 10 பேட் ஃபர்ஸ்ட்டு, 8 சேசிங்க்கு வெற்றி, 147 ஆவரேஜ். இந்த சீரியஸில் 129லேருந்து 147 அப்படின்ற ஆவரேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு சீரியஸில் கிட்டத்தட்ட 20 ரன்னுக்கு பக்கமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்குன்னா எவ்வளோ சூப்பரான பேட்டிங் ட்ராக்காக மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. சூப்பர் பேட்டிங் ட்ராக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டர்ஸோட மிஸ்டேக்னால சில ஸ்கோர் குறைவாக இருந்திருக்கலாம், ஆனால் சூப்பரான பேட்டிங் ட்ராக் அதில் டவுட்டே கிடையாது. எதிர்பார்க்கறது 180+ அப்படின்றது. பட் இங்கே இருக்கிற பேட்டர்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ரெண்டு சைடுமே யோசிக்கும் போது ஒரு 170 ரேஞ்ச் அடிக்க முடியும் அப்படின்னு தான் தோணுது. 170 ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது டெஃபினட்டாக செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டீமுக்கு ப்ரெஷர் இருக்கும். இந்த ப்ரெஷரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். டாஸ் வின் பண்ணுற கேப்டன் இந்த மழை பெய்யுது அந்த மாதிரி கன்சிடர்ஸ்லாம் யோசிக்காமல் இந்த மாதிரி இன்டீரியர் மேட்சஸில் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கணும். அதனால் பேட் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணால் தான் நல்லது, அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க கேப்டன் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம், இந்த கேப்டன்ஸோட மைண்ட் செட்டு இருக்குது அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கும் போகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு திண்டுக்கல் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் சேசிங் தான் போனாங்க, ஏன்னா அந்த சீசன் முழுமையாகவே அவங்க சேசிங்கில் தான் பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பேஸில். எனிவே நெல்லை ராயல் கிங்ஸோ இல்லை மதுரை பேந்தர்ஸோ டாஸ் பண்ண பண்ணாங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். இது நாக் அவுட் மேட்ச்சு, குவாலிஃபயர் 1 அப்படின்ற பேஸில் கூட இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். எலிமினேட்டர் அப்படின்ற பேஸில் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும், தோத்தா வெளியில் போக வேண்டிய சூழல் தான், அதை பார்த்துக்கணும். நெல்லை ராயல் கிங்ஸ் இனிஷியல் ஓவர் சந்தீப் ஆரியரோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கூட சோனு யாதவ். ஒரு பக்கம் ஓரளவுக்கு மேனேஜபிள் லென்த்தை வீசக்கூடிய சோனு யாதவ், இன்னொரு பக்கம் ஸ்விங் அண்ட் பேஸ் வீசக்கூடிய சந்தீப் ஆரியர் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன சரிஸாக பவர் பிளேக்குள்ளேயே 1-2 ஓவர் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. மோகன் பிரசாத் கூட வரலாம், பொய்யாமொழியே லேட்டாக தான் கொண்டு வராங்க, லக்ஸை ஜெயின் கூட சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சீக்கம் மதுரை பேந்தர்ஸ்ன்னு பார்க்கும்போது இனிஷியல் ஓவர் குர்ஜப் நீத்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாரு, கூட அஜய் கிருஷ்ணா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. முருகன் அஸ்வின், பாலு சூர்யா,
சரவணன் ஸ்வப்னில் ஜே கௌசிக் கம்ப்ளீட்ற மாதிரி ஓவர்ஸ் கொஞ்சம் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் அஜய் கிருஷ்ணாவை ஏலியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜே கௌசிக் கூட பவர் பிளேலேயே வந்து பவுல் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம், எனிவே பார்க்கணும். அண்ட் ஆண்ட்ரு சுபிக்ஷன் பவுல் பண்ணுவாரா, ரொம்ப ரேரு தான், அதையுமே பார்க்கணும். ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக இவங்க தான் பவுல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியல. பட் ஒரு பாயிண்டில் ஸ்வப்னில் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரிலாம் பார்க்கறதுல அவரோட ஆம் பால்ஸும் இருக்கிறதுனால நிறைய ஓவர் அவருக்கு கொடுத்துட்றாங்க. அஜய் கிருஷ்ணா டெத் ஓவரில் வீசுறாரு, அண்ட் அவர் ஆனால் முழுமையான ஓவர் வீசுறாருனா எல்லா மேட்ச்லேயும் வீசுறது இல்லை. குஜப்னீத்தோட முழு ஓவர் இருக்கு, முருகன் அஸ்வினுக்கு ப்ரையாரிட்டி கொஞ்சம் கொடுக்கறதுனால ஓகேவா பார்க்கலாம். ஆனால் அவருமே கொஞ்சம் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நிறைய ஓவர்ஸ் கொடுக்காம ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது இருக்கு. அண்ட் சரவணன் அஜய் கிருஷ்ணா பாலுசூரியா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஹரிநிசன் பயன்படுத்துகிறார், அதை பார்க்கணும். அண்ட் சோனி யாதவ் சந்தீப் வாரியர்ஸ் பொய்யாமொழி இந்த சைடு அதிகமான ஓவர்ஸ் வீசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. சோனி யாதவ் பொய்யாமொழி தான் டெத் ஓவரில் வீசுகிறாங்க. அஜய் கிருஷ்ணா குஜப்னீத் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க, அது தொடரும்னு பார்க்கலாம். என்ன சரீஸு சந்தீப் வாரியரை கன்சிடர் பண்ணுங்கள். சந்தீப் வாரியர் முழுமையான ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சில் இம்பார்ட்டன்ட் பிளேயர், இந்தியாவுக்கு விளையாண்ட பிளேயர் அப்படின்ற பேஸில் டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ண வாய்ப்பு. என்ன சரீஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் அவருமே வந்து நல்ல பவுலர், ஓரளவுக்கு ஹிட்டிங் அப்படிங்கிற வகையிலையும் பண்ண முடியும், அந்த எபிலிட்டி இருக்குது. போன மேட்ச் மழை காரணமாக அவருக்கு முழுமையான ஓவர் கொடுக்காமல் இருந்தாங்க, பாசிபிளாக ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. அண்ட் பேட்டிங் வந்தால் கூட ஒரு டீசென்ட் ஹிட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது. கௌசிக்கு போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அண்ட் பேட்டிங் பேஸில் மேலே அனுப்புகிறாங்க, த்ரூ த லைன் அடிக்கக்கூடிய எபிலிட்டி, நல்ல பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய எபிலிட்டி அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பாலு சூர்யா ஒரு மிஸ்டி லெவல், ஸோ அந்த இடத்துல அவர் யோசிக்கணும், கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்து விக்கெட் எடுத்துட்டானா நமக்கு பாசிட்டிவாக போகும். சோனு யாதவ் ஸ்வப்னில் குஜப்னீத்தன் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. குஜப்னீத்துக்கு இந்த ட்ராக் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யோசிக்கணும். அண்டு போன மேட்ச்சு சுபோர்ட் பேட்டி டெத்தில் பயங்கரமாக விக்கெட் எடுத்ததை பார்த்தோம், அதனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும், அதில் டெத் ஓவர் பவுலர் ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் என்ஜாய் பண்ணுறாங்க, அதனால் பேட்டர்ஸ் அண்டு ஆல்ரவுண்டர் சைடு கேப்டன் இஸ் கேப்டனை ட்ரை பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும். அந்த வகையில் அருண் கார்த்திக், நிதிஷ், ராஜகோபால் அண்ட் அஜித்யேஸ் பெஸ்ட்டாக இருக்க முடியும், இங்கே நல்லா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அஜித்யேஷோட அந்த ஹிட்டிங்கை பார்க்கும்போதே தெரியுது. நிதிஷ் ராஜகோபால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி, ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக முடியும், அதே நேரத்தில் குயிக் மோட்லேயும் ஆட முடியும். அருண் கார்த்திக் ஒரு ஒரு குயிக் மோடு இல்லாட்டி டோட்டலாகவே டவுன் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கொஞ்சம் பயம் இருக்குது. இருந்தால் கூட கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதனால் அருண் கார்த்திக் அண்ட் நிதிஷ் ராஜகோபாலில் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், டீம் பாருங்கள். கொஞ்சம் பேட்டர் பேஸில் தான் அதிகமாக போயிருக்கேன், அண்ட் பவுலிங் பேஸில் முருகன் அஸ்வின் மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். பவுலிங் பேஸ்லேயும் ஒரு டீமை ட்ரை பண்ணுங்கள், ரெண்டு டீமுமே ஈக்குவலாக தான் நான் யோசிக்கிறேன். ஒரு டீம் பெருசாக பண்ணிடும் அப்படின்ற மாதிரி இல்லை, இன்னொரு டீம் டவுன் அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியல. ரெண்டு சைடுமே ஈக்குவல் ரேஞ்சுக்கு வச்சு பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது, இந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க முடியல. ஸோ அந்த பேஸில் காமனாக தான் யோசிச்சிருக்காங்களோ. சோனு அண்டு ஸ்வப்னில் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க, நிறைய பேர் அவங்கள தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரவுண்டர் பேஸ்லேயும் ரெண்டு பக்கமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவங்க ரெண்டு பேர்த்து இருக்கனால ரெண்டு பேர்த்தையும் கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் லெவலில் யோசிக்கும் போது பேட்ஸ்மேன் சைடு கேப்டன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் பேட்டிங்கில் டாப் ஆர்டரில் வர பிளேயர்ஸு கேப்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி டேலேயும் ராயல் என்ஃபீல்டு 350, ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் மாதிரி கார்ஜர் கான்டெஸ்ட்டை தொடர்ந்து கொடுக்குறாங்க. டிஎன்பிஎல் முழுமையாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டேயில் 50,000 ப்ரைஸ் பொருளில் ஃப்ரீ கான்டெஸ்ட் இருக்குது, தொடர்ந்து விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கோங்க, டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.